வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செகண்டரி சைட் சர்வர் போஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஒன்ஸ் செகண்டரி சைட் சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிரைமரி சர்வர்ல இருந்து அந்த செகண்டரி சைட் சர்வருக்கு என்னென்னலாம் கான்ஃபிகர் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க பவுண்டரி குரூப் வந்து கான்ஃபிகர் பண்ணனும். இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா பவுண்டரி குரூப் வச்சு தான் உங்களோட கிளையன்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட் அசைன்மென்ட் நடக்கும். இப்போ புதுசா போட்டுருக்கிற செகண்டரிக்கு நீங்க என்ன பண்ணனும்னாக்கா, எந்தெந்த கிளையண்ட்டை வந்து நீங்க இந்த பர்டிகுலர் செகண்டரிக்கு நீங்க பாயிண்ட் பண்ண போறீங்களோ அந்த பவுண்டரி குரூப்பை வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்றீங்க. கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் குரூப் இருக்குல்ல, அதில் வந்து இதில் இந்த செகண்டரி இன்ஸ்டால் பண்ணினாலும் இதுலேயும் வந்து ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் குரூப்போட வந்து மெம்பராக வந்து ஆட் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎக்சி ஏதாவது எனேபிள் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ரோலில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎக்சியை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்க. வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட பிரைமரி எஸ்இசிஎம் சர்வரில் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கன்சோலை ஓப்பன் பண்ணிட்டு மானிட்டரிங்கில் போயிட்டு ஓவர்வியூவில் போயிட்டு சைட் ஹைரரிக் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி, அந்த பிரைமரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி வந்து தெரியுதா. மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து பவுண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மும்பைக்கு ஒரு பவுண்ட்ரி, அதே மாதிரி பெங்களூருக்கு ஒரு பவுண்ட்ரின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஏடி சைட்டை வச்சு நீங்கள் பவுண்ட்ரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கனாக்கா ஒவ்வொரு பவுண்ட்ரியும் வந்து ஒவ்வொரு பவுண்ட்ரி குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுண்ட்ரி குரூப்பில் இருந்து தான் நீங்கள் வந்து சைட் அசைன்மெண்ட்டே பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல என்கிட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா சென்னைக்கு மட்டும்தான் நான் வந்து ஏடி சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட வந்து மும்பைக்கோ இல்லை பெங்களூருக்கோ ஏடி சைட் கிரியேட் பண்ணல. சப்போஸ் நான் பெங்களூருக்கோ இல்லை மும்பைக்கும் நான் ஏடி சைட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பவுண்ட்ரியில் போயிட்டு INMUM மும்பை அதை ஆட் பண்ணிவிட்டு ஏடி சைட்டை எடுத்துக்கிட்டு இங்கே நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா INCHN மாதிரி INMUM காட்டும், அது வந்து மும்பையோட ஏடி சைட்டு. நான் ஏடி சைட் எதுவும் மும்பைக்கு கிரியேட் பண்ணாததுனால எனக்கு எதுவும் காட்டலை. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி காட்டுதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா மும்பையை வச்சு ஒரு பவுண்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பவுண்ட்ரி குரூப்புக்கு போகிறீங்க. இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பவுண்ட்ரி குரூப்பில் போயிட்டு INMUM ஸ்பேஸ் பவுண்ட்ரி குரூப். ஸோ எந்த நேமில் வந்து நீங்கள் பவுண்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே நேமில் வந்து பவுண்ட்ரி குரூப் கிரியேட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கீழே வந்து ஆடை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மும்பையோட பவுண்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்னென்ன கிளைண்ட்லாம் மும்பையில் இருக்கோ அதனோட பவுண்ட்ரி குரூப் பார்த்தீங்கன்னாக்கா INMUM-ன்ற ஒரு பவுண்ட்ரி குரூப், அதுக்கு ரெஃபரன்ஸில் போயிட்டு சைட் அசைன்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல SS1 இருக்கா அந்த செகண்டரி சைட்டோட வந்து அசைன் பண்ணிடுறீங்க. கீழே ஆடை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட செகண்டரி சர்வரோட குவாலிஃபைட் நேமை வந்து டிக் பண்ணிக்கிறீங்க. இந்த செகண்டரி சர்வரில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டும் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பாயிண்ட் ரோலும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட பிரைமரி சைட்டில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம், மும்பையில் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட செகண்டரியில் பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது இப்படி தான் வந்து பவுண்ட்ரி குரூப் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. ஆனால் என்னோட டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் செப்பரேட்டாக வந்து பவுண்ட்ரி கிரியேட் பண்ணாததுனால மும்பைக்கு இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்டிங்காக நான் என்ன பண்ணுறேன்னா சென்னையோட பவுண்ட்ரியே வந்து நான் வந்து செகண்டரிக்கு வந்து சென்னையோட பவுண்ட்ரி குரூப்பை என்னோட செகண்டரி சர்வருக்கு வந்து நான் என்ன பண்ணுவேனாக்கா மூவ் பண்ணிவிடுவேன். மூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி பண்ணலான்னாக்கா இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸில் போனீங்கன்னாக்கா நான் வந்து ஈவன் தோ என்னோட கிளைண்ட் வந்து சென்னையில் இருந்தாலும் நான் வந்து பிரைமரி சைட் அசைன் பண்ணலை, செகண்டரி சைட் அசைன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆடை கிளிக் பண்ணி உங்களோட செகண்டரி சைட்டை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டை எங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா சென்னையோட கிளைண்ட்டை வந்து நான் மும்பையோட செகண்டரி சர்வரில் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பவுண்ட்ரி குரூப் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டில் போனீங்க அப்படின்னாக்கா செகண்டரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ரோல் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதில் வந்து பிஎக்சி கான்ஃபிகர் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பிஎக்சியை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த பிஎக்சின்னு ஒரு காலம் இருக்க பாருங்கள், அதில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷனில் சைட் கான்ஃபிகரேஷனில் சைட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி சைட் காட்டும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி சைட் காட்டும். பிரைமரி சைட்டும் பார்த்தீங்கன்னா சைட் ஆக்டிவில் இருக்குது, செகண்டரியும் பார்த்தீங்கன்னாக்கா சைட் ஆக்டிவில் இருக்குது. இந்த செகண்டரி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் 1 வந்து ரிப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா என்னதுன்னா பிரைமரி சைட் 1 வந்து ரிப்போர்ட் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட
செகண்டரி சர்வரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரோல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா ரோலுமே உங்களுக்கு இங்கே காட்டும். சப்போஸ் ஏதாவது ரோல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே அட்மினிஸ்ட்ரேஷனில் டேட்டா பேஸ் ரெப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள். இந்த ப்ரைமரியும் செகண்டரியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு முறை பேசிக்குன்னு சொன்னால அது என்ன எதை யூஸ் பண்ணி பேசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் யூஸ் பண்ணி தான் பேசிக்கும். அப்படின்னா என்னதுன்னா டேட்டா பேஸ் ரெப்ளிகேஷன் சர்வீஸ்னு அர்த்தம். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து எப்பயுமே வந்து க்ரீனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களோட கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்எஸ்க்கு வந்து எந்த இஷ்யூ இல்லை. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ அப்படின்னாக்கா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா லிங்க் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஏதாவது பேக்லாக் இருக்குது இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ப்ரைமரி சர்வரும் செகண்டரி சர்வரும் வந்து பேசுகிறதுக்கு ஃபைல் பேஸ் ரெப்ளிகேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த ஃபைல் ரெப்ளிகேஷனில் இருக்க பாருங்கள் இந்த அட்ரஸை வச்சு தான் அது என்ன என்ன பண்ணுனாக்கா அதோடய இன்ஃபர்மேஷனை வந்து ரவுட் பண்ணும். இப்போ இந்த ப்ரைமரி பார்த்திங்கன்னா இந்த செகண்டரிக்கு வந்து இந்த அட்ரஸை வச்சு ரவுட் பண்ணும். செகண்டரி வந்து ப்ரைமரிக்கு பேசணும் அப்படின்னா கீழே இருக்கிற அட்ரஸை வச்சு ரவுட் பண்ணும். இதில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் ஹாஸில் வந்து இவ்வளோ கண்டென்ட் மட்டும் ரெப்ளிகேட் ஆகிற மாதிரி, நான் பிஸ்னஸ் ஹாஸில் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி, இந்த சாட்டர்டே சண்டேல வந்து அன்லிமிட்டெடில் கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இது பேசிக்காக எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் ஹாஸில் வந்து உங்களோட ப்ரைமரி சர்வரும் செகண்டரி சர்வரும் பேசிக்குது இல்லை, அந்த கம்யூனிகேஷனை வந்து பேண்ட்வித் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். உங்களுக்கு காம்போனன்ட்லாம் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னாக்கா மானிட்டரிங் போயிட்டு டைட் சிஸ்டமில் போயிட்டு டைட் ஸ்டேட்டஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா காம்போனண்ட்டுமே வந்து செகண்டரி காம்போனண்ட்டும் சரி ப்ரைமரி காம்போனண்ட்டும் சரி க்ரீனில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதே மாதிரி காம்போனன்ட் ஸ்டேட்டஸில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ரைமரி செகண்டரி எல்லாமே வந்து க்ரீனில் இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிங்க. உங்களோட செகண்டரி சர்வரில் லாகின் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் போயிட்டு மை கம்ப்யூட்டரில் டி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் மைக்ரோசாஃப்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜருக்குள்ளார லாக்ஸ்குள்ளார போனீங்க அப்படின்னா எம்பி கண்ட்ரோல்னு ஒரு லாக் இருக்கும். அந்த எம்பி கண்ட்ரோல் லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கோட் 200 வருது அப்படின்னாக்கா உங்களோட எம்பி வந்து அப்பு ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கண்டென்ட்லாம் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா PKGX ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். இது வந்து PKGX ட்ரான்ஸ்ஃபரில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ப்ரைமரி சர்வர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர்னு ஒரு லாக் இருக்கும், அதை வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரிப்ளிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா RCM லாக் இருக்கும். ஹைரரிக்கில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னாக்கா HMAN லாக் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா லாக்ஸ் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா செகண்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்சோல் வராது. இந்த செகண்டரி சைட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரியிலேருந்து தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த சர்வீஸ்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்டரியில் போயிட்டு services.msc போனீங்கன்னு வச்சுங்க, பேசிக்காக எல்லா சர்வீஸும் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா SMS போட்டிங்கன்னா SMS ஹோஸ்ட் ஏஜென்ட், இது வந்து கிளைண்ட் சர்வீஸ். SMS எக்ஸிக்யூட்டிவ்ன்றது வந்து SCCMோட சர்வரோட சர்வீஸு. சைட் காம்போனன்ட்டு, நோட்டிஃபிகேஷன், இந்த மூணு சர்வீஸ் இருக்கா, இது வந்து SQL சர்வரோடது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.